பத்தாயிரம் மண்ணில் மீண்டும் ஒரு கலந்துரையாடலில் எட்வார் மாதவன் அவர்களை சந்திக்கின்றோம். தமிழினியின் கூரியவாளின் நிழலில் நூல் தொடர்பான விமர்சனங்கள், பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் தமிழ் கருத்துக்களம், தேசம் நெட் ஆகியன இணைந்து நடத்துகின்ற இந்த கலந்துரையாடல், இந்த புத்தகம் தொடர்பான விமர்சனங்கள் மீது ஜெயக்குமார் மகாதேவன் என்ன சொல்ல வருகின்றார் என்பதை அறிவதற்காக இந்த கலந்துரையாடலை மேற்கொள்கிறோம். வணக்கம் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார். ஜெயக்குமார் நீண்ட காலமாக பிரித்தானியாவில் வாழ்ந்தவர், பல்வேறு சமூக செயற்பாடுகளிலும் சமூக அக்கறையாளராகவும் அரசியலிலும் ஈடுபட்டவர். ஜெயக்குமார், உங்களுக்கும் தமிழினி, நீங்கள் பிரித்தானியாவில் வாழ்ந்து நீங்கள் உங்களுக்கும் தமிழினிக்கும் இடையிலான அந்த உறவு பற்றி ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். நிச்சயமாக எனக்கு தமிழினியை அனுபவம் செய்தவர்கள் லண்டனில் வசிக்கும் நண்பர்கள், விடுதலை புலி அமைப்பில் அவர்கள் இருந்தார்கள். இன்னொரு நண்பி சாந்தி நேசக்கரம், அவர் ஜெர்மனியில் வசிக்கிறார். அவர் தமிழினி சிறையில் இருந்தபோது தமிழினியுடன் தொடர்ச்சியான தொடர்பை வைத்திருந்தார். தமிழினிக்கு அவ்வப்போது உதவிகளும் செய்தார் சிறையில் இருந்த காலத்தில். அப்போது தமிழினிக்கு ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்ற நிலை அவரிடம் மிக உறுதியாக இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது, தமிழினி விடுதலை செய்யப்பட வேண்டுமாயின் அவர் வந்து இனிமேல் போராட்ட விஷயங்கள் எதிலும் அக்கறைப்படுத்தாமல் ஒரு குடும்ப வாழ்வில் ஈடுபடப் போவதான ஒரு தோற்றப்பாட்டை அவர்களுக்கு அதிகாரிகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாடு இருந்தது. அது தமிழினியுடைய விடுதலையை உறுதி செய்யும் என்ற ஒரு நிலை இருந்தது. இல்லையெனில் தமிழினியினுடைய விடுதலை ஒரு சந்தேகத்துக்கிடமான விஷயமாகவே இருந்தது. அவர் புனர்வாழ்வு முகாமில் நிரந்தரமாக தடுத்து வைக்கப்படக்கூடிய நிலைமைகளும் இருந்தன என்று பேச்சுக்கள் அடிபட்டன. எனவே இதில் முக்கியமான முயற்சியை மேற்கொண்டவர் சாந்தி நேசக்கரம் என்றுதான் சொல்லுவேன். சாந்தி பாபுஜி. சாந்தி பாபுஜி அவர் அப்படி அவருடைய இந்த முயற்சி வந்து, நீங்கள் பிரித்தானியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், அவர் இலங்கையிலே ஒரு சிறையில் தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டிருக்கின்றார். சாந்தினேசகரத்தின் பவுனியனின் முயற்சி எப்படி தொடர்ந்தது? லண்டனில் உள்ள ஒரு நண்பர், அவர் விடுதலை புலிகள் அமைப்பில் பணியாற்றியவர், அவர் சாந்தி நேசக்கரத்துடன் சாந்தி பவுனியனுடன் நெருக்கமான உறவை கொண்டுள்ளவர். அவர்கள் இருவரும் கலந்தாலோசித்து அவர்கள்தான் அது முக்கியமான லண்டனில் உள்ள நண்பர் தான் என்னிடம் இந்த விஷயத்தை சொல்லி இதில் நீங்கள் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார். அப்போது ஒரு போராளிக்கு உதவுவது என்ற அடிப்படையில் தான் நான் அதற்கு சம்மதித்தேன். அதாவது இது முதலில் ஒரு மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் என்ற அடிப்படையில் தான் இது முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது அவரை சிறையிலிருந்தும் நாட்டிலிருந்தும் வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு திருமணமாகத்தான் முதலில் இது தீர்மானிக்கப்பட்டது. அதற்கு தமிழினி மறுப்பு தெரிவித்திருந்தார். அப்படியே ஒரு திருமண பந்தத்திற்குள் நான் போக விரும்பவில்லை. அதாவது வெளியே போகிறதுக்கு மட்டும் திருமணம், அதுக்கு பிறகு நான் இன்னொரு திருமணமோ அல்லது வேறு விதமான வாழ்க்கையோ வாழலாம் என்ற நிலை வச்சு தமிழினி ஒத்துக்கொள்ளவில்லை. அப்போது தமிழினிக்கும் நேரடியான உரையாடலை ஏற்படுத்தி அவர்கள் தந்தார்கள். ஒரு வாரத்தில் 20 நிமிடங்கள் கலைக்கக்கூடிய அனுமதி அந்த புனர்வாழ்வு முகாமில் இருந்தது. எனவே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 20 நிமிடங்கள் கலைக்கக்கூடியதாக இருந்ததால் நான் தமிழினியுடன் பேசினேன். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் எங்களுடைய உரையாடல் தொடர்ந்தது. எத்தனை மாதம் காலகட்டங்கள்? இது 2013 அல்லது 2014 ஆக இருக்கலாம் நினைக்கிறேன். இல்லை இல்லை, 2013 தான் அவர் விடுதலை செய்யப்பட்டார். அதுக்கு முந்தின ஒரு 6 மாதங்கள் நான் அவருடன் தொடர்ந்து உரையாடி கொண்டிருந்தேன், போன தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்தேன். அதன் பிறகு 2 பேருக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு புரிந்துணர்வு, எங்களுடைய வயசு வித்தியாசங்கள், எங்களுடைய வாழ்க்கை பின்னணிகள் எல்லாம் வந்து நாங்கள் அந்த தொலைபேசி உரையாடலில் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம்.
அப்படியானால் புதிய வாழ்க்கை ஒன்றுக்குள் ரெண்டு பேரும் ஈடுபடும் போது எங்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது முக்கியமாக நான் விடுதலை புலி ஆதரவாளன் அல்ல என்பதை நான் முக்கியமாக அவருக்கு தெரிவித்துக் கொண்டேன். அப்படியானால் நீங்கள் வேறு எந்த இயக்கத்திலாவது இருந்தீர்களா என்று அவர் கேட்டார். நான் அப்படி எதுவும் இல்லை என்று சொன்னபோது அவர் சொன்னார், நீங்கள் மக்களுடைய ஆதரவாளராக இருக்கும் வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்னார். நீங்கள் விடுதலை புலி ஆதரவாளராக இருக்க வேண்டியதில்லை, நீங்கள் தமிழ் மக்களுடைய ஆதரவாளராக அவர்களுடைய நலன்களை பற்றி சிந்திப்பவராக இருக்கும் வரைக்கும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று அவர் சொன்னார். அதன் பிறகுதான் நாங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று தீர்மானித்தோம். அதன் பிறகு நீங்கள் இந்த உரையாடல்களுக்கு பின் நீங்கள் நேரடியாக விஜயம்சி இலங்கைக்கு வந்து தமிழை சந்தித்தீர்களா சிறைச்சாலையில்? அல்லது ஒரு கட்டத்தில் நான் அவரை சிறைச்சாலையில் வைத்து, அதாவது தடுப்பு புனர்வாழ்வு முகாமில் வைத்தே அவரை திருமணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுமோ என்ற ஒரு நிலையும் இருந்தது. அப்படியானால் அதற்கு நான் தயாராகத்தான் இருந்தேன். கொழும்பிலிருந்து லண்டனிலிருந்து வந்து அவரை வந்து வவுனியா பூந்தோட்ட முகாமில் வைத்து அவரை திருமணம் செய்வதற்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன, அதாவது சாந்தி அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த அவர் விடுதலையாக வேண்டிய குறிப்பிட்ட திகதியில் அவர் விடுதலை செய்யப்பட்டார். தமிழினி விடுதலை செய்யப்பட்ட காரணத்தால் நான் அதன் பிறகு வந்து அவரை திருமணம் செய்யக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே இந்த பெண்களுடைய திருமண விஷயம் என்றது ஒரு 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 கடினமான ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் அந்த அதையும் தாண்டி தமிழினி தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டவர், பெரும்பாலும் விடுதலை புலிகள் ஊடகங்கள் அனைத்துமே குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்கு இராணுவத்தின் கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் பிரவேசித்த அத்தனை பெண்களுமே பாலியல் பலாத்காரத்துக்கு அல்லது பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டதாகத்தான் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான விஷயங்களையும் தாண்டி இந்த திருமண பந்தத்துக்குள் நுழைவதற்கு உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்த விஷயம் என்ன? இது ஒரு தமிழ் விடுதலைக்காக போராடிய பெண் போராளிகள் மீது எந்தவித முன் யோசனையும் இல்லாமல் ஒரு ஒரு மேலெழுந்த வாரியாக அல்லது மிக மிக மோசமான முறையில் சுமத்தப்பட்ட பணிகளில் ஒன்று அவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளானார்கள் என்பது. இதன் மூலம் நாங்கள் சிங்கள இராணுவத்தை தாக்குகிறோம் என்று நினைத்து கொண்டு எங்களுடைய பெண்களை எங்களுடைய போராளிகளைத்தான் நாங்கள் அவமதித்து கொண்டோம். முக்கியமாக லண்டனில் இருந்த பல தேசியவாத பற்றுள்ள நண்பர்கள் எனக்கு எச்சரித்தார்கள், நீங்கள் இதுக்குள்ளே இறங்க வேண்டாம், அங்கே இராணுவம் வந்து மிக மோசமாக நடத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், நீங்கள் இதுக்குள்ளே இறங்க வேண்டாம் என்று என்னை எச்சரித்தார்கள். சிலர் சொன்னார்கள், உங்களுக்கு துணிச்சல் அதிகம்தான், நாங்கள் என்றால் இதுக்குள்ளே போக மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்போ நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, இவர்கள் எங்களுக்காக போராடியவர்கள், அவர்கள் மீது நீங்கள் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தாங்களாக ஒத்துக்கொண்டு இந்த வன்முறைகளுக்கு உடன்பட்டிருக்க மாட்டார்கள், அவர்கள் மீது வல்லுறவுதான் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் என்றால் நாம் தமிழ் பேசும் மக்களாகிய நாங்கள் அல்லது தமிழர்களாகிய நாங்கள் எங்களது பெண்களை பற்றி நாங்கள் இறக்கப்பட வேண்டும், நாங்கள் அனுதாபம் கொள்ள வேண்டும், அதை விட்டுட்டு நாங்கள் விலகி விலகி இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கை எங்கிருந்து வரப்போகிறது, அவர்களை கவனிப்பவர்கள் யார் என்ற கேள்விகளை நான் அவர்களிடம் திருப்பி கேட்டேன். அதற்கு சரியான பதிலை எவரும் சொல்ல முன்வரவில்லை. ஆனால் நீங்கள் இதுக்குள்ளே போகிறது உங்களுக்கு பெரிய துணிச்சல் தான் என்று சொன்னார்கள். அது ஒரு எச்சரிக்கையாகவும் எனக்கு இருந்தது. இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எச்சரிக்கை என்பதுக்கு மேலாக ஒரு சமூகம் சித்தரித்து பின்னி இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வலை ஒன்று, இந்த பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் அதை தாண்டதுன்றது மிக கடினமான விஷயம். அதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய இதில் வந்து ஒரு மறைவின்றி ஒரு நேரடியாகவே ஒரு விஷயத்தை கேட்க வைக்கிறேன். தமிழினி
பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டாரா இல்லையா என்ற விஷயத்தை நீங்கள் அறிய விரும்பினீர்களா இந்த திருமணத்துக்கு முதல்? நிச்சயமாக இல்லை. அது அப்படி நடந்திருந்தாலும் கூட அது அவருடைய விருப்பத்துக்கு எதிரானதாகத்தான் நடந்திருக்கும் என்ற எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. நான் அவருடன் வாழ்ந்த 2 வருடங்களில் ஒரு நாளிலும் கூட இந்த கேள்வி எங்களுக்குள்ளே எழவில்லை. அதை பற்றி நான் கவலைப்படவும் இல்லை. அது அவருடைய பிறந்த காலம். என்னை திருமணம் செய்த பின்பு அவர் எப்படி வாழப்போகிறார் என்பதுதான் முக்கியமே தவிர, அவர் முன்னர் என்னை திருமணம் செய்ய முன்னர் அவருக்கு என்னென்ன கஷ்டங்கள் ஏற்பட்டது என்பதை பற்றி நான் அதை வைத்துக்கொண்டு நான் என்னுடைய திருமணத்தை முடிவு செய்ய விரும்பவில்லை. இது மேலே அந்த மனித உணர்வுகளின் ஒரு உன்னதமான நிலையில் தான் இப்படியான ஒரு முடிவுக்கு செல்ல முடியும் நினைக்கிறேன். இன்றைய வரைக்கும் நீங்கள் அறிந்த வரைக்கும் இவ்வாறான அவர் அப்படிங்கிற சம்பவம் நடந்திருக்கின்றதா? அவர்களுக்கு ஒரு கொடுமை இழைக்கப்பட்டதுன்னு நீங்கள் அறிவிக்கிறீர்களா? அவர் தானாக ஒரு முறை என்னிடம் சொன்னார், என் மீது ஒரு விரல் பட்டிருந்தால் கூட நீங்கள் இன்று என்னை உயிருடன் காண முடியாது இருந்திருக்கும் என்று தானாக என்னிடம் சொன்னார். ஆனால் நான் அதை விரிவாக்கவோ அதன் மீது ஒரு சம்பாஷணையை மேற்கொள்ளவோ நான் விரும்பவில்லை. அதை அவருடைய ஒரு சத்திய வாக்காகவே நான் எடுத்துக்கொண்டேன். உண்மையிலேயே இந்த தமிழினுடைய இந்த நூல் ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அவர் பல முக்கியமான விஷயங்களை பதிவு செய்திருக்கின்ற ஒரு வரலாற்றின் சாட்சியாகவும் அவர் வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய இந்த நூல் சம்பந்தமான விமர்சனங்களை நீங்கள் எப்படி எதிர்கொண்டு வருகிறீர்கள்? நூல் பற்றிய விமர்சனம் என்று சொன்னால், தமிழினி எழுதியதை பற்றிய விமர்சனங்களை நான் அரிதாகவே காண்கிறேன். அந்த புத்தகத்தை படித்து இல்லை அவர் அந்த விதமாக சொன்ன விஷயங்கள் பிழை அல்லது ஆதாரமற்றவை என்ற இந்த விமர்சனத்தை நான் பார்க்க முடியவில்லை. ஆக நான் பார்க்கக்கூடிய விமர்சனங்கள் முன்பக்கம் புத்தகத்தின் முன்பக்கம் சரியானது பின்பக்கம் பிழையானது என்கிறார்கள். அது ஏன் பிழை என்பதை யாரும் சொல்ல முடியவில்லை. முன்பக்கத்தில் நடை எழுத்து நடை ஒரு மாதிரி இருக்கிறது, பின்பக்கத்தில் எழுத்து நடை இன்னொரு மாதிரி இருக்கிறது என்கிறார்கள். இன்னொன்று, அவர் உயிரோடு இருக்கும்போது ஏன் புத்தகம் வெளியிடப்படவில்லை என்று கேட்கிறார்கள். அவர்தான் எழுதினார் என்பதற்கு என்ன சாட்சி என்று கேட்கிறார்கள். இது எல்லாம் வந்து ஒரு புத்தகத்துக்கான விமர்சனம் இல்லை. புத்தகத்தை படிக்காதவர்கள் எழுந்தமானமாக இதை சொல்கிறார்கள். அப்போது புத்தகத்துக்கான விமர்சனமாக இவற்றை எடுக்கலாமா என்பது ஒரு பெரிய கேள்வி. இந்த 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 குற்றச்சாட்டுகளில் பெரும்பாலும் வர்றது இது தமிழினுடைய படைப்பா அல்லது இந்த படைப்பில் ஒரு பகுதியிலையோ அல்லது வேறு பகுதிகளோ மாற்றப்பட்டு இருக்கின்றது என்றதான். இவ்வாறு எழுப்பப்படும் கேள்விகளுக்கு நீங்கள் என்ன பதில் வைக்கிறீர்கள்? இல்லை, அதற்கான ஆதாரங்கள் முன்வைக்கப்பட வேண்டும். மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தால் அது என்ன விதத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, மாற்றங்கள் செய்யப்பட்டுத்தான் உள்ளன என்றால் ஆதாரங்கள் இல்லாமல் வெறுமனே மாற்றங்கள் இருக்கின்றன என்று சொல்வது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று எனக்கு புரியவில்லை. மற்றபடி அது ஒரு போராளியினுடைய சுய அனுபவம், அதை வந்து எல்லாரும் எழுத முடியாது. தமிழினியுடைய காலணிகளுக்குள் புகுந்து நின்று யாரும் தமிழினி போல் எழுதுவது இலக்குவான ஒரு காரியம் இல்லை. எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் எந்த பெரிய எழுத்தாளராலும் அவ்வளவு தூரம் ஒரு கனமான வாதங்களையும் சுய அனுபவங்களையும் இவ்வளவு ஆணித்தனமாகவும் தெளிவாகவும் முன்வைக்க முடியுமா என்பது பெரிய ஒரு கேள்வி. அதைத்தான் நான் கேட்கிறேன் அவர்களிடம். அந்த நூலை முழுமையாக படித்திருந்தால் அந்த நூலின் ஒவ்வொரு பகுதியுமே அந்த நூலை வாசிக்க ஆரம்பித்ததை உடன் அதை நிறுத்த முடியவில்லை. அதை முழுமையாக வாசித்து முடிக்க வேண்டும் என்ற ஆவல் எப்போதும் இருந்தது. அந்த எழுத்து நடையும் அவர் சொல்லியிருக்கின்ற விஷயங்களை நான் நினைக்கிறேன் நிச்சயமாக உங்களாலோ இன்னொருவராலோ அதை மாற்றி இருக்க முடியும் என்று எனக்கு தோன்றியது என்றால் அது முற்றுமுழுதாக போராட்ட காலங்கள் போராட்ட இந்த யுத்த பின்னணி இந்த பின்னணியில் தான் அது எழுதப்பட்டிருக்கு. அந்த பின்னணியை சாராதவங்களுக்கு அதில் ஏதாவது மாற்றம் செய்திருக்க முடியுமா என்று எனக்கு தெரியல. அவ்வளவு அந்த நூலுக்கான எழுத்தாற்றலோடு உங்களால் போயிருக்கணும்னு நான் நிச்சயமாக நினைக்கவில்லை. இருப்பினும் இந்த உரையாடலின் ஒரு நீண்ட உரையாடலை நாங்கள் நடத்த வேண்டியிருக்கிறது. இது சம்பந்தமாக இந்த உரையாடலின் 2 பகுதி தொடர்பு